ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு 234 வீல். இன்னைக்கு நம்ம ஷோல ரிவ்யூ பண்ண போற வண்டி ஃபோர்ட் ஃபிகோ ZXi. இந்த வண்டி கூட காம்படிஷன் கொடுக்கற அளவுக்கு மூணு மேனுஃபேக்சர் வண்டி வச்சிருக்காங்க. டொயட்டா வந்து லீவா கொடுத்திருக்காங்க, ஃபியட் புண்டோ அண்ட் மாருதி ஸ்விஃப்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மூணு வண்டிகளை கம்பேர் பண்ணும் போது இந்த வண்டிகளும் நல்ல காம்படிஷன் கொடுக்கற அளவுக்கு இதோட என்ஜின் டெக்னாலஜி போர் டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட மைலேஜ், இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதோட கியர் ரேஷியோ எல்லாமே அந்த வண்டிகளை கம்பேர் பண்ணும் போது இது ஒரு டிஃபரெண்டான வகையில அவங்க பண்ணிருக்காங்க. அண்ட் சேம் டைம் இந்த வண்டியோட என்ஜின் குவாலிட்டி பார்க்கும் போது ஒரு நல்ல குவாலிட்டியில போர்ட் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் என்ஜின் நாய்ஸும் வந்து கிட்டத்தட்ட கம்பேரிங் மற்ற வண்டி கூட இது வந்து கொஞ்சம் கம்மியாவே நமக்கு ஃபீல் ஆகுது. இந்த வண்டியோட என்ஜின் மெயின்டெனன்ஸ் ஒரு பட்ஜெட் ஃப்ரீயா அவங்க கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு 8,500 ரூபாய் மேக்சிமம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவே பாத்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு 2,000 சில்லற அந்த மாதிரி தான் செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும். இது நிறைய பேர் வாங்கி மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கணும், வண்டி லாங் லைஃப் வரணும், அண்ட் இதோட சர்வீஸும் அதே மாதிரி தான், 10,000 கிலோமீட்டருக்கு 1 சர்வீஸ் பண்ணா போதும். சோ ஒரு நல்ல என்ஜின் வந்து இந்தியன் மார்க்கெட்ல இவங்க கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், போர்டு எப்பவுமே சேஃப்டிக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அந்த வகையில இந்த வண்டியோட பாடி எல்லாமே ரொம்ப சாலிடாவும் நல்ல ஸ்ட்ராங்காவும் கொடுத்திருக்காங்க. கிராஷ் டெஸ்ட்ல இந்த மேனுபேக்சர் நல்ல ஸ்கோரும் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த வண்டியோட ஃப்ரண்ட் போஸ்டர் பாத்துட்டு இருக்கோம். புதுசா வர ஃபேஸ் லிப்ட் அப்படின்ற ஒரு மாடல் தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம். இதோட ஹெட்லைட் பாக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான லுக்கை வெளிப்படுத்திருக்கு, ஏன்னா அவங்க சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க அதுல. மற்றபடி இதோட ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது நிறைய டிசைன்ஸ் அவங்க மற்ற வண்டிகளில் வர மாதிரி கொடுக்கறது இல்லை, ஒரு சிம்பிளா ரொம்ப சின்னதா கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் பார்க்கும்போதே தெரியும். அண்ட் ஓவராலா இந்த வண்டியோட ஹைட்டும் அதே மாதிரி தான், ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப கம்மியா இருக்கும் இதோட ஹைட். அண்ட் இதோட பிளாஸ்டிக் கிரில்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசா டிசைன் பண்ணிருக்காங்க. இது பாக்கிறதுக்கு குவாலிட்டி வைஸ்ல நம்ம பார்க்க போனோம்னா கொஞ்சம் லுக்ல தெரியுது அது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி, மற்றபடி ஒரு நார்மல் லுக்கு தான் இதுல ஃப்ரண்ட்ல வெளிப்படுத்துது. அண்ட் இதுல ஃபாக் லேம்ப் இந்த மாடல்ல வர்றது இல்ல, இதோட டாப் எண்ட் மாடல் மட்டும்தான் வருது. போர்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் பத்தி சொல்லணும்னா, நிறைய வண்டிக்கு அவங்க ஃபீச்சர்ஸ் கம்மியா கொடுப்பாங்க, ஒன்லி டாப் மாடல் மட்டும்தான் அவங்க எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுப்பாங்க. மற்றபடி இப்போ ஒரு சில மேனுஃபேக்சர் ஸ்டார்டிங் செக்மெண்ட்ல இருந்தே அவங்க பவர் விண்டோஸ் எல்லாமே கொடுப்பாங்க, ஃபாக் லேம்பும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இவங்க வந்து டாப் எண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில ஃபாக் லேம்ப் வர்றது இல்லை, வேணும்னா நம்ம அடிஷனலா அது போட்டுக்கலாம். நிறைய விஷயங்கள் ஃப்ரண்ட்ல ஹாட் ஃபைபர்ல ரொம்ப பெருசா கொடுத்திருந்தாலும் ரொம்ப சிம்பிளா குரோம் பினிஷ்ல ஒரு சின்ன ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க. அது பாக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அவங்க போர்டோட லோகோ மட்டும் அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. ஆன் த ஹோல் ஃப்ரண்ட் பார்க்கும் போது ரொம்ப சிம்பிளா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட சைட் போஸ்டர்ல ஒரு சில விஷயங்கள் அவங்க புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. இந்த சைட்ல வர இண்டிகேட்டர்ல அது மேல சுத்தி குரோம் பினிஷ்ல ஒரு ரிங் கொடுத்திருக்காங்க. அந்த ரிங் நம்ம பார்க்கும் போதே ஒரு தனியான லுக் எடுத்து கொடுக்குது. அண்ட் சைட்ல இருந்து பார்க்கும் போதே ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அந்த ஏரியாவை பார்க்கும் போது மட்டும் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ற அளவுக்கு அவங்க நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க அந்த ஏரியால. அண்ட் இதோட வீல் ஆர்ச் எல்லாமே கொஞ்சம் டீப்பான பினிஷ் இந்த வண்டியில கொடுத்திருக்காங்க. அது பார்க்கும் போதே ஒரு நல்ல லுக் இந்த ஏரியால நமக்கு காட்டுது. மற்றபடி இதோட சைட்ல ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் நம்மளால பார்க்க முடியல, ரொம்ப சிம்பிளா நார்மலா தான் டிசைன் பண்ணிருக்காங்க. அகைன் பேக்லயும் அதோட வீல் ஆர்ச் நல்லா டீப்பா பண்ணிருக்கிறதுனால பேக் லுக் பாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா பெட்டரா தெரியுது. இந்த வண்டியில குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய இந்த செக்மெண்ட்ல வர நிறைய வண்டிகள்ல அது வர்றது இல்ல, பட் இதுல அது கொடுத்துருக்கிறது சைட் போஸ்டர்ல நிறைய கிளாஸஸ் நமக்கு வெளிப்படுத்துறதுனால அதோட சைட் லுக் பாக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்லா பெட்டராவே இருக்கு. இந்த வேரியன்ட்ல அலாய் வீல் வர்றது இல்ல, வெறும் டிஸ்க் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இதோட டயர் சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 175/65 அண்ட் 14-inch வீல் வருது. நம்ம இந்த வண்டியோட பேக் போஸ்டர் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பேக் போஸ்டர்ல பெருசா நமக்கு தெரியற ஒரு விஷயம், இந்த வண்டியோட பேக் லைட், அதாவது அந்த டெயில் லைட் வந்து நல்லா பெருசா பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரம் த டாப்ல இருந்து அதோட கிட்டத்தட்ட காரோட பாதி அளவுக்கு வரைக்கும் அவங்க லைட் டிசைன் பண்ண ஒரு டிஃபரெண்டா இருக்கு இந்த வண்டியோட லுக். அண்ட் நார்மலா வர மாதிரி மற்ற வண்டிகள்ல வர மாதிரி ஒரு ஓவல் பினிஷோ இல்ல ரவுண்ட் பினிஷோ கொடுக்காம ஒரு நீட்டான பினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த பினிஷ் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரியான பினிஷை லைக்கும் பண்றாங்க, பட் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமையும் போகுது.
பட் எனிவே அவங்க வந்து ஒரு பெட்டரான பினிஷ் கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மேல ஒரு டெய்ல் லைட் வருது, ஸோ அது டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் இந்த வண்டியில ரியர் வைப்பர் வர்றது இல்லை இந்த மாடல்ல. இதுல இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணனும், அவங்க பட்ஜெட் ரெடியூஸ் பண்றதுக்காகவா என்னன்னு தெரியல எனக்கு. பட் இந்த ஏரியால குரோம் பினிஷ் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. பட் அதை வந்து ஒரு ஸ்டிக்கர்ல தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய வண்டிகள் அதை வந்து குரோம் வந்து ஒரு பிளாஸ்டிக் மேல குரோம் பண்ணி கொடுப்பாங்க, இது ஸ்டிக்கர்ல கொடுத்தது ஒரு ஆச்சரியமா இருக்கு. அண்ட் நார்மலா அவங்களோட போர்டோட லோகோ பின்னாடி வருது, அண்ட் என்ன பிராண்ட் நேமோ அதை இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட்ல கொடுத்த மாதிரியே தான் நிறைய பிளாக் ஐட்டம்ஸ் பேக்ல வருது. இதோட பம்பர் கீழே வர ஹாட் ஃபைபர் எல்லாமே ஃப்ரண்ட்ல கொடுத்த மாதிரியே தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஓவராலா பின்னாடி இருந்து பார்க்கும் போது அவங்க ஒரு டிஃப்ரெண்டான லுக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த லுக் வந்து நிறைய பேர் லைக் பண்ணாலும் சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான் எதிர்பார்க்கறாங்க. இந்த வண்டியோட அவுட்டர் டிசைன்ல நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு வந்து சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்தாலும், இந்த வண்டியில இன்னொரு பிளஸ் அப்படின்னு சொல்ல போனா பி பிளஸ் செக்மெண்ட்ல வர கேட்டகரியில இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் தான் ரொம்பவே பெருசா இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட இதை பார்க்க போனா ஒரு செடான் கார்ல என்ன ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குமோ அதே மாதிரியான பூட் ஸ்பேஸ் இதுல கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி 284 லிட்டர்ஸ் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது இதனால நல்ல லாங் டிராவல் போகும்போது கண்டிப்பா நிறைய லக்கேஜ் நம்மளால கேரி பண்ண முடியும். இந்த வண்டியோட உள்ள வந்து உட்காந்து பார்த்தோன்னே நமக்கு தோன்ற ஒரு விஷயம், ரொம்ப சின்னதா இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் தோணுது. இதோட டேஷ்போர்ட் பார்க்க போனா ரொம்ப கம்மியா ரொம்ப சின்னதா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அதோட ஹைட்டும் அதே தான். அதோட ஹைட் கம்மியா இருக்கிறதுனால நம்மளால ஃப்ரண்ட் வியூ ஈஸியா பார்க்க முடியுது, அண்ட் எஜ் வரைக்கும் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது, ஒரு பிளஸ் இருக்கு. பட் மற்றபடி ரொம்ப சின்னதா ரொம்ப காம்பாக்டா பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா இதோட ஒரு ஸ்டார்டிங் செக்மெண்ட்ல சின்ன காரங்கள் என்ன வருமோ அந்த மாதிரியான ஃபீல் தான் இது உள்ள கிடைக்குது. ஏன்னா இது ஒரு பி பிளஸ் செக்மெண்ட்ல வர கார், கொஞ்சம் பெருசா இருந்தாதான் நமக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். ஏன்னா இதுல நம்ம லாங் டிராவல் நிறைய பண்ணும் போதும் பெருசா இருந்தாதான் ஒரு சேஃப்டியா இருக்கிற ஃபீலும் நமக்கு வரும். ரொம்ப சின்ன சின்னதா இருந்ததுன்னா நமக்கு அதுவே ஒரு ஏதோ ஒரு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் எனக்கு இந்த வண்டிக்குள்ள ஃபீல் ஆகுது. மற்றபடி இதோட டேஷ் பார்க்க போனா குவாலிட்டி வைஸ்ல ஒரு நார்மலான குவாலிட்டி பண்ணிருக்காங்க. அண்ட் சிங்கிள் கலர்ல இந்த செக்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேரியன்ட் நம்ம பார்க்க போனோம்னா டியூல் கலர் அவங்க கொடுக்குறாங்க. பட் ZXI ல சிங்கிள் கலர்ல தான் வருது. சேம் திங், இதோட ஸ்டேரிங் வீலும் அதே மாதிரி தான். ஸ்டேரிங் வீல் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நார்மலா கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஒரு பேசிக் செக்மெண்ட்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து லுக்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது. ஸ்டேரிங் வீல் அந்த ஏரியா அதை சுத்தி பார்க்கும் போது ஒரு சில விஷயங்கள் புதுசா தோணுது. அதுல புதுசா தோன்ற விஷயம் இந்த வால்யூம் அட்ஜஸ்டர் அண்ட் மோடு, இந்த மியூசிக் பிளேயர் ஆக்டிவேட் பண்ற ஏரியா வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து இதனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நார்மலா நம்ம கிளச் யூஸ் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் டாலா இருக்கிறவங்களோட கால் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீ டச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அண்ட் சேம் டைம் நம்ம டிரைவ் பண்ணும் போது இந்த ஏரியால எங்கன்னா லொக்கேட் பண்ணா நம்மளால அதை ஈஸியா ஆக்டிவேட் பண்ண முடியும், அதை ஈஸியா வந்து நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் இங்க கொடுத்ததுனால அது கொஞ்சம் கஷ்டமா நான் ஃபீல் பண்றேன். இதோட கண்ட்ரோல்ஸ், அதாவது வைப்பர்ஸ் அண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்றது யூரோப்பியன் டைப்ல கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல வைப்பரும் லெப்ட் சைட்ல இண்டிகேட்டரும் வருது. நார்மலா ஏசியன் கார், ஜாப்பனீஸ் டெக்னாலஜி கார் எல்லாம் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல வந்து இண்டிகேட்டரும் லெப்ட் சைட்ல வைப்பரும் கொடுப்பாங்க. பட் இது யூரோப்பியன் ஸ்டைல்ல இதுல இருக்கு. அண்ட் மீட்டர் ஏரியா பார்க்கும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கு, எல்லாமே நீடில் டைப்ல வருது. வெறும் ஓடோமீட்டர் மட்டும் தான் வந்து டிஜிட்டல் டைப்ல கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீடோ அண்ட் ஃபியூல் கேஜ் அண்ட் டேக்கோமீட்டர் இதுல வருது, அது ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்பிஎம் மீட்டர் இருந்து ஓட்டும் போது அதோட மைலேஜ் கண்ட்ரோல் பண்றதும் வண்டி எந்த லெவல்ல நம்ம ஓட்டுறோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயம். மீட்டர் ஏரியால மத்தபடி ரொம்ப பெருசான விஷயங்கள் எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அதோட பிரைஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக என்னன்னு தெரியல, நிறைய விஷயங்கள் பாக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் அதோட குவாலிட்டி எல்லாம் ரொம்ப மீடியாக்கரம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷனா இருந்திருக்கும் எல்லாருக்கும். அண்ட் இதோட இந்த மாடல்ல இன்னொரு விஷயம் பிளஸ் சொல்லலாம், இதுல ஏர் பேக் வருது. ரைட் சைட் டிரைவர் சைடுக்கு மட்டும் ஏர் பேக் வருது. மற்றபடி இதோட ஸ்டேரிங் வீல் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கு. அந்த ஸ்டேரிங் வீல் மேலேயே போர்டோட லோகோ இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த டேஷ்ல இந்த ஏசி வென்ட் அண்ட் மியூசிக் பிளேயர் சுத்தி சில்வர் பினிஷ் கொடுத்துருக்காங்க. நிறைய வண்டிகள்ல குரோம் கொடுப்பாங்க டாப் அண்ட் மாடல் எல்லாம். பட் இது ஒரு மிடில் செக்மெண்ட் வண்டி தான். பட் இதுல குரோம் பினிஷ் இல்லாம சில்வர் பினிஷ் கொடுத்ததே ஒரு டிஃப்ரெண்டான லுக்கை வந்து வெளிப்படுத்துது. இந்த மாடல்ல இன்பில்டாவே மியூசிக் சிஸ்டம் வருது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் பிளஸ் ப்ளூடூத்தோட சேர்த்து கொடுக்குறாங்க. அண்ட் ஆக்ஸ் போர்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் மட்டும் தனியா கொடுத்துருக்காங்க. கிளவ் பாக்ஸ்க்குள்ள ஒரு கேபிள் டைப்ல வந்திருக்கு. இது மியூசிக் பிளேயர் மேலேயே வந்த மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது உள்ள கொடுத்துருக்கனால சில பேர் வந்து புதுசா கார் ஓட்டுறவங்க அது எங்க இருக்குன்னு தேடுறதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். மற்றபடி ஓவராலா இதோட ஏசி கண்ட்ரோல், டெம்பரேச்சர், அதோட அட்ஜஸ்டர் எல்லாமே எல்லா வண்டிலயும் வர மாதிரி பொசிஷன் பண்ணிருக்காங்க. ஒரு
ஓவரால பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு, ரொம்ப நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து குவாலிட்டி வைஸ்ல அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த லீவர் ஏரியாவை சுத்தி ஒரு சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பிளேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பிளேஸ் நல்லா கொடுத்துருந்தாலும் ஒரு பெரிய விஷயங்கள் அதுல யூஸ் பண்ற அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. இதோட டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மேல முடியற வரைக்கும் வருது. சோ இதனால நம்மளால பாட்டில்ஸ், ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவும் வைக்க முடியாது. வேணா கொஞ்சம் சேஞ்சஸ் அண்ட் டிக்கெட் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். இந்த கியர் லீவர் பக்கத்திலேயே லைட்டர் போர்ட் கொடுத்துருக்காங்க, லைட்டரும் சேர்த்து அதுல வருது. அண்ட் இந்த சைட்ல பாக்க போனா நிறைய டிஃபரெண்டான விஷயங்கள் இருக்கு. என்ன டிஃபரெண்டான விஷயம்னா, வாட்டர் பாட்டில் எப்பவுமே எல்லா வண்டியிலயும் நம்ம நிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இதுல படுக்க வைக்கிற மாதிரியான டிசைன் அவங்க கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிஃபரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் அதுலயே அவங்க 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் வைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியால மிரர் வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்காக ஒரு பட்டன், அது ஒரு கம்ஃபர்டபுளான ஏரியா, நல்ல ஒரு நல்ல பொசிஷன் அது நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, ஏன்னா ஈஸியாவும் இருக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் போது. அண்ட் இந்த ஏரியால லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல பொசிஷன் தான். அண்ட் பேக் பூட் ஓபன் பண்ற பட்டனும் இங்க கொடுத்துருக்காங்க, சோ அதுவும் ஒரு நல்ல பொசிஷன் தான், ஏன்னா நம்ம கீழே குனிஞ்சு தேட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வண்டியில நிறைய விஷயங்கள், அதோட லீவர்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்டான பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிதான் இந்த ஃப்ரண்ட் பானட் ஓபன் பண்றதோட லீவர் லெப்ட் ஹேண்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா நார்மலா அது வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல தான் நிறைய வண்டிகள்ல வரும், நானும் ரைட் ஹேண்ட் சைட்ல தான் நிறைய வண்டிகள்ல பாத்திருக்கேன், பட் இவங்க எதுக்காகன்னு தெரியல ஒரு டிஃபரெண்டான பொசிஷன்ல லெப்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும், சில பேர் டிரைவர் ஓபன் பண்ணனா எப்பவுமே டிரைவருங்க வந்து தேர்றது டிரைவர் சைட்ல மட்டும்தான், லெப்ட் சைட்ல யாருமே அவர் சீட்ல தேட மாட்டாங்க. சோ அது ஒரு டிஃபரெண்டா இருக்கு, அது எதுக்காகன்னு எனக்கு தெரியல. இந்த வண்டியோட சீட் ஃபேப்ரிகேஷன் நல்லா பண்ணிருக்காங்க, ஒரு டிஃபரெண்டாவும் இருக்கு, அதோட கிராபிக்ஸும் நல்லா இருக்கு. அண்ட் சீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த செக்மெண்ட்ல வர காருங்கள் எல்லாமே கம்பேர் பண்ணும் போது இந்த சீட் கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி இதோட பொசிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம கோ டிரைவர் அவங்க உட்காந்துட்டு வர ஃப்ரண்ட் ஸ்பேஸ், அவங்களோட நீ ரூம் லெக் ரூம் எல்லாமே நல்ல ஸ்பேசியஸா இருக்கு. அண்ட் இதோட ஹெட் ரெஸ்டர் நல்ல ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்ல கொடுத்துருக்காங்க, ஸோ அது நம்ம ஹைட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த டிரைவர் சைட் டோர்ல நம்ம இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த வண்டியில 4 விண்டோவுமே பவர் விண்டோ வர்றது இல்ல, வெறும் ஃப்ரண்ட்ல மட்டும் 2 விண்டோ தான் பவர் விண்டோ வருது, பேக்ல மேனுவல் டைப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட் கார்ல ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இதோட டாப் எண்ட் போனோம்னா 4 டோருமே ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம பார்க்கும் போதே ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு, ரொம்ப காம்பாக்டா தெரியுது. இப்ப நம்ம பின்னாடி போயிட்டு இதோட பேக் சீட் என்ன கம்ஃபர்ட் இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத பாக்கலாம். இந்த வண்டியோட ரியர் சீட்ல நம்ம உட்காந்தோன்னே இதோட ஹெட் ரூம் வந்து நல்லா ஹைட்டா கொடுத்துருக்காங்க, அது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் நீ ரூம் லெக் ரூம் எல்லாமே கொஞ்சம் காம்பாக்டா தான் இருக்கு, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. இதோட சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம சாஞ்சி உட்காரத்துக்கு கொஞ்சம் கம்ஃபர்டாவே இருக்கு, பட் 3 பேர் டிராவல் பண்ணும் போது எப்படி இருக்கும் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்க போனா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் சீட்டோட பிரெத் அதிகமா இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இதுல வந்து ரியர்ல ஹெட் ரெஸ்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றது இல்ல, பிக்சர் டைப் தான் கொடுத்துருக்காங்க. சைட் டோர்ல மேனுவல் கிளாஸ் இறக்குறதுனால இங்க ஒரு லீவர் வருது, சோ அது கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்கு. இதோட கிளாஸஸ் வந்து பாதிதான் நம்மளால இறக்க முடியும், ஃபுல்லா இறக்க முடியாது, ஏன்னா இதுல குவார்ட்டர் கிளாஸ் வராததுனால அப்படிதான் இது டிசைன் பண்ணிருக்காங்க, ஏன்னா ஃபுல்லா இறக்குனா கிளாஸ் பேலன்சிங் கம்மி ஆயிடும். அண்ட் ஓவராலா ரியர் சீட் பார்க்கும் போதே கொஞ்சம் காம்பாக்டா இருக்கு, சின்னதா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அகெயின் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துட்டு இருக்கோம், இந்த காருக்குள்ள வரும்போது நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதா ஃபீல் ஆகுற மாதிரி. 3 பேர் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் உட்காந்துட்டு போறது கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா 2 சைட்ல கொஞ்சம் டீப்பா கொடுத்துருக்காங்க சீட்டு நம்ம உட்காரும்போது கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக. பட் நடுவுல ஒருத்தர் உட்காரணும் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஹம்ப்பு மாதிரி இருக்கு, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்றதா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காரலாம், பட் லாங்கா நம்ம டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா அது உட்காந்துட்டு போறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ரியர் சீட்ல இந்த வண்டியில இல்ல. நம்ம நார்மலா எல்லா வண்டிகள்லயுமே இப்ப வர சின்ன வண்டி ஆகட்டும் பெரிய வண்டி ஆகட்டும் எல்லா வண்டியிலுமே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வரும், அது சைட்ல கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் டோர் பேட்ல கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா இங்க ஃப்ரண்ட்லயாச்சு கொடுப்பாங்க. பட் இந்த வண்டியில எங்கேயுமே இல்ல, இங்கேயும் நம்மளால வைக்க முடியாது, சைட் டோர்லயும் வைக்க முடியாது. சோ அது கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், ஏன்னா நம்ம டிராவல் பண்ணும்போது வாட்டர் பாட்டில் வச்சிருக்கிறது எல்லாத்தோட பழக்கமும் கூட, இதுல இல்லாம இருக்கிறது அது ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது. நம்ம
நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வண்டியோட என்ஜின் அண்ட் இதோட சஸ்பென்ஷன் பிரேக்கிங் பற்றி தான் சொல்லலாம். இதோட என்ஜின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருக்குது, சேம் டைம் வந்து ரொம்ப லேக் ஆகுற ஃபீல்லாம் இந்த என்ஜினில் இல்லை. நம்ம ஹைவே டிரைவுக்கும் சரி இல்லை சிட்டியில் டிரைவ் பண்ணாலும் சரி ஒரு கிளீனான ஒரு கியரிங், கிளீனான ஒரு பவர் இதில் டெலிவரி ஆகுது. இதோட என்ஜின் பர்ஃபார்மன்ஸில் 0 to 100 19.3 செகண்ட்ஸில் அச்சீவ் பண்ணுது இந்த என்ஜின். இதோட மைலேஜும் அதே மாதிரி தான், சிட்டியில் வந்து 17 17.5 வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு வரும். ஆனால் கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுறதே 20 21 அப்படி கிளைம் பண்ணுறாங்க, பட் சிட்டியில் நமக்கு கண்டிப்பாக 17 17.5 வரும். அதுக்கப்புறம் ஹைவேல நம்ம டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக அப் டு 20 வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த வண்டியோட வெயிட்டும் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிறதுனால, வண்டியும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வரும். இதோட ஸ்டேரிங் வீல் பொசிஷன் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும் டில்டட்ன்றதுனால. ஸோ நமக்கு எந்த பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வண்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் கிளச். கிளச் வந்து நார்மலாக வந்து நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம டிரைவ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். கிளச் வந்து ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, சேம் டைம் ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் அந்த லெவலில் இது பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதோட ஸ்டேரிங் வீல் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகலை, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கு. ஏன்னா சில வண்டிகள் வந்து ஓட்டும் போது ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம சிட்டியில் டிரைவ் பண்ணும்போது நிறைய திருப்பங்கள் அப்படி இருக்கும்போது திருப்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இதில் கரெக்டான ஸ்டேரிங் வீல் இருக்குது, ரொம்ப ஹெவியான ஃபீல் வரல. அண்ட் ஸ்டேரிங் வீலும் கொஞ்சம் பெருசாக ஃபீல் ஆகுது. ஓவராலாக இதோட டிரைவ் பண்ணும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு கிடைக்குது. எந்த ஒரு வண்டியை நம்ம ஓட்டினாவே நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கறது சேஃப்டி வைஸில் பிரேக்கிங். பிரேக்கிங் வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம பிரேக் பண்ணால் வண்டி நிற்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வண்டி நம்ம 100 ஜீரோ வர்றதுக்கு 15.33 செகண்ட்ஸில் வந்து இதோட ஜீரோ பண்ணுது இந்த வண்டி. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில், டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் 47.3 மீட்டரில் பிரேக்கிங் வந்து இந்த வண்டி 100 ஜீரோக்கு வருது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஏன்னா நமக்கு பிரேக் பண்ணும்போது வண்டி ஷார்ப்பாக பிடிச்சாதான் நம்ம ஹைவேல ஸ்பீடாக போகும்போது மேபி எமர்ஜென்சி இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல பிரேக் பண்ணாலும் நம்ம வண்டி கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் கேபின் நாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட சைட் டோர் பீடிங்லாம் நல்ல ஒரு சாலிடாக டபுள் சைட் பீடிங் கொடுத்ததுனால நம்ம ஹைவேல கொஞ்சம் ஒரு 100+ டிராவல் பண்ணும்போது இதோட கேபின் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம மியூசிக் கேட்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு கிளீனான மியூசிக் நம்மளால கேட்க முடியும். அண்ட் ஓவராலாக இந்த வண்டியோட என்ஜின் ஸ்பீடு வந்து அப் டு 150 வந்து இதை டாப் ஸ்பீட் பண்ணுது. ஸோ இது ஒரு நல்ல டாப் ஸ்பீடு, இந்த காருக்கான கரெக்டான டாப் ஸ்பீட்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் நம்ம டிரைவ் பண்ணும்போது, ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகாது. இது கரெக்டான டாப் ஸ்பீட் பண்ணுது இந்த வண்டி. அண்டு மற்றபடி இந்த வண்டியோட ஓவராலாக நம்ம டிரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சஸ்பென்ஷன் ஒரு நல்ல சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் கம்மியான காரோ இல்லை ஒரு சின்ன காரில் வந்து சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம டிரைவ் பண்ணும்போது, சேம் டைம் ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதில் கரெக்டான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம சிங்கிள்ஸில் டிரைவ் பண்ணாலும் சரி இல்லை காரில் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் வந்து டிரைவ் பண்ணும்போதும் சஸ்பென்ஷன் வந்து அது கரெக்டான பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக நமக்கு டிரைவிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. முக்கியமான விஷயம் டிரைவ் பண்ணும்போது நம்ம காரை ஜட்ஜ் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதோட சைட் வியூ அண்ட் பேக் வியூ வந்து கார் ஆல்ரெடி ரொம்ப சின்னதுன்றதுனால ஜட்ஜ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. சில வண்டிகள் வந்து கார் சின்னதா இருந்தா கூட நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. மெயின் திங் வந்து நம்மளால ஃப்ரண்ட் வந்து ஜட்ஜ் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பட் ஃப்ரண்ட் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி கேபின் ரொம்ப சின்னது, அதோட ஹைட்டும் ரொம்பவே சின்னதா இருக்கிறதுனால என்னால ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியுது ஃப்ரண்ட்ல இருக்கிற வண்டிக்கும் எனக்கும் எவ்வளவு கேப் இருக்குதுன்றத. ஸோ டிரைவ் பண்ணும்போது இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த வண்டியோட ஏசி கூலிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்பெஷலா ஹாட் டெம்பரேச்சர்ல நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஏசி ஆன் பண்ணனும் சீக்கிரமா கூலிங் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதுல அந்த வகையில நல்ல ஒரு சீக்கிரமா கூலிங் ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நார்மலா சில கார்கள்ல நம்ம ஏசி ஆன் பண்ணோடனே ஃபேன் ஸ்பீடு வந்து 2-3 மேல வச்சாதான் சீக்கிரமா கூலிங் கிடைக்கும். பட் இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி டிரைவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து 1 இல்ல 2 மேக்ஸ் அப்படி அந்த ஸ்பீட்ல ஃபேன் வச்சாவே சீக்கிரமான டெம்பரேச்சர்
ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் நமக்கு உள்ள ஏசி கூலிங் ஆகுது. ஸோ இதனால ஏசி கூலிங்கும் வந்து நல்லா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப அருமையான ஏசி கூலிங் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம பார்த்தோம், கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜா பண்ணியிருந்தாலும் இதோட என்ஜின் அண்ட் ஏசி கூலிங் அந்த மாதிரி ஏரியால ரொம்ப கிளீனா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட் ஃபிகோ ரெண்டு வேரியன்ட்ல அவைலபிள் இருக்கு, பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ட். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வண்டி டீசல் வேரியன்ட் ZXI மாடல். இதோட பிரைசிங் என்னன்னு பார்த்தோம்னா 673,000 ஆன் ரோட் அப்ராக்சிமேட்டா வருது. இந்த வண்டியோட என்ஜின் ஸ்பெசிபிகேஷன் 1400cc டீசல் என்ஜின், 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ். இதோட பிஹெச்பி 69 BHP ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட டார்க்கும் அதே மாதிரி தான், 160 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓவராலா இந்த வண்டி டிரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ஜின்ல ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு, சஸ்பென்ஷன் ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. பட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்னும் கொஞ்சம் அவங்க டெவலப் பண்ணாங்கன்னா ரொம்பவே கண்டிப்பா நல்லா இருக்கும். இதோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி 45 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் அப் டு 17 சிட்டிலையும் ஹைவேல அப் டு 20 நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த வண்டியை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ரிவ்யூல தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வண்டியோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். டில் தென், பை ஃப்ரம் சரத்குமார்.